மனசுல நிறைய ஆசையெல்லாம் வருது, ஆனா இந்த ராத்திரி போதாது, அப்புறம் பாத்துக்கலாம். என்னுடைய மைத்திராகப்பட்ட சிவபெருமான், அதாவது இரவு பகல் பாராமல் ஆபத்து என்று சொன்னாலே நீங்க போய் காப்பாத்துவீங்க. இந்த பள்ளி எங்களுடைய தொழில் அது. ஆமா, சின்னதுல இருந்து. அதே போல பத்மாசோனாகப்பட்டவன் தவசெய்து கொண்டிருந்தான். சரி, அப்பொழுது என் மைத்ராகப்பட்ட காட்சி தந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்க, சிவபெருமான் பத்மாசூரனை கேக்குறாரு. கேட்க அவன் சொன்னானா, நான் யார் தலை மீது கை வைத்தாலும் அவங்க எரிந்து சாம்பலாகும்படி என் கை எந்த தலைமையில பட்டாலும் அவங்க பத்தி எரியணும். பின்ன என்ன? சரி அப்படின்னு சொல்லி வரம் கேட்டான். அதை போல வரத்தை கொடுத்தார். கொடுத்த உடனே இந்த வரமாகப்பட்டது பலிக்குதா பலிக்கல என்று சொல்லி நான் தூரமா போய் ஒருத்தன் தலையில கைய வச்சு அவன் எரியாம போயிட்டா என்ன பண்றது? அதனால நீ கொடுத்த வரத்தை ஊத்தால மேலே கை வைக்கிறேன்னு சொல்லி சரி திரும்பினானாம். சிவபெருமானையே துரத்துறாரு. அவரும் ஓட பத்மாசுரனும் ஓட இருவரும் ஓடிக்கொண்டு நேர்க்கு என் சிவபெருமான பட்டவர் ஐவலாம் காட்டியிலே அந்த ஐவலாம் செடியில ஒரு காய் இருக்கு பத்தியா, அந்த காய்க்குள்ளே லிங்கமா மறைஞ்சு உட்காந்துட்டாரு. அது உள்ள உட்காந்துட்டாரு.
பத்மாசுரனும் அதே மரத்தடியில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். என்னைக்கு இருந்தாலும் மரத்தை விட்டா வேற எந்த மரம் கிடையாது கிடையாது போக வழியில கீழே வந்துதான் உன்னை கொல்லத்தான் போறேன் நிச்சிட்டான். சரி நான் என்ன செய்தேன், இதை போல ஒரு அழகான மோகினி உருவம் எடுத்தேன். ஆமாமா அப்படிடா. எவ்வளவு குடியாரனா கிட்டும் பூச்சிக்கலனா கிட்டும் நல்லவனோ கெட்டவனோ பட்டுப்பாடு கண்டா பட்டு நீ கூட நீ குழந்தை ஆரஞ்சு பட்டுப்பாடு கட்டிருந்தாலே எந்த ஆமலியா இருந்தாலும் குடியாரனாக இருந்தாலும் பெண் உருவாக எடுத்து சென்று இந்த அழகான பெண் உருவத்தை பத்மாசுரன் முன்னாடி போய் நின்னேன். அவன் என்ன செய்தான், என் மீது காதல் ஆசையுடன் ஓடி வந்தான். ஓடி வந்த உடனே என்னை போல நடினமானதை உண்டானால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன் சொன்னேன். நானும் நடினம் ஆடினேன், அவனும் நடினம் ஆடினான். நான் என்ன செய்தேன், நடினம் ஆடின பாவனையாக தலை மீது கை வைத்தேன். உன கையை உன் தலை மேல வச்சேன் சொல்லி அவனே ஆடி அவன் கை வச்சா அங்க எரிந்து சாம்பல் ஆனான். அன்னைக்கு எடுத்த உருவமா அப்பொழுது என் சிவபெருமான பட்டு பார்த்தார், மைத்ரபட்ட என்னை பார்த்தார். நான் தான் ஆண்டவர் அறியாமல் என்னிடம் சேர்ந்து ஐயாப்பன் என்று சொல்லக்கூடிய வடிகண்டனை பெற்றெடுத்தோம். நீனும் ஆம்பள அது ஆம்பள உருவத்தெல்லாம் பெண்ணா இருக்கிறேன், அதனால பெண்ணு உங்ககிட்ட சிவபெருமான் சேர்ந்து அந்த விந்தானது கழிந்து கையிலே விட கையிலே பிறந்து ஐயப்பன்னு சொல்லி பந்தள நாட்டுல கொண்டு விட்ட மாதிரி ஆகி போச்சு. அங்க பந்தள பெண்ணு பந்தராஜா தூக்கினாரு. இப்ப எடுத்து கேட்டுக்க எங்க அத்தை முகம் பட்டுவா குட்டி சொல்லு குட்டி ஏட குட்டி முடி போட்ட முடிஞ்சா அரா பாத்ரூம் ஜக்கு இந்த ஊர்ல ஜக்குன்னு மட்டும் சொல்லுமா நம்ம பாத்ரூமுக்கு ஜக்கு எடுத்து போய் மாட்டிக்கணுமா அப்படியா சொல்லுமா. அப்படி இந்நாள் பார்த்தால் என் மாம மக மைத்திரன் எங்க இருக்காலும் தேடணும். எங்கடா எல்லாரும் இது வேண்டுமா you
மொத்தமா காருனா போறோம் ஓ கார் ஐயா ஏ அது ஓ கார் ஐயா சரி அது ஓ ஆகறியா இந்தடா கொளுவையா அவங்களுக்கு வருஷத்துல பாறா ஒரு பேசி நான் என்ன பண்ணி சொல்லிட்டோம் பாரு இது ஓ கார் ஐயா ஓ கார் ஐயா மச்சா இது ஓ கலப்பையா இது நுகத்தை ஐயா இது ஓ கலப்பையா இது கலப்பையா இது இது முகத்தடி ஐயா இது வாஸ்தடி ஐயா அது 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 இது ரெண்டு மாடு ஐயா தட்டு வாடி தக்காத்துல வச்சியா நீ கழுத்து மாடு மாதிரி வச்சியா நீங்க ரெண்டு பேரும் மாடா
அப்படி அப்படி வரவல் நிறையா இது பார்த்து கரம்பு பார்த்தோம் தாடி போய் நில்லு பாரு இந்த பக்கம் திரும்பி நீதான் இப்ப அவர் மாதிரி அவர் மாதிரி அந்த கரம்ப பார்த்து நீ எப்படி ஓட்டணும் எள்ளுக்கு ரெண்டு சாலு கொள்ளுக்கு ரெண்டு சாலம் சாமி அது மட்டும் கண்களாகப்பட்டது நீ எங்கே இருக்கிறியோ எங்கே இருக்கிறேன் அப்படி துள்ளி போலும் மான போலை அரகர மகதேவா அப்படி துள்ளி இல்லையா வாய் அது மட்டும் கிடையாது சாமி பாரு இந்த ராளை தவிர நீங்க பார்க்க வேண்டும் இல்ல யாரே போய் தவத்துக்கு போற அப்படி அது மட்டும் கிடையாது சாமி இந்த பூமியை உனக்கு தெரியாது புரியல அந்த மனுஷன் எப்படி பலமா சொல்லி அனுப்பணும் எனக்கு தான் தெரியும் அம்மா மேல ஒண்ணு கொடுத்தபடி போமா சொல்லி அனுப்புறியா நல்ல எடுத்து சொல்லி எடுத்து போமா வேற தொடர்ந்து ஓப்பனிங்ல விடுறாங்க
போமா அந்த பக்கத்துல போமா அவரு நல்லதுக்கு சொல்லி உங்ககிட்ட அனுப்பணும். ஓ அப்படியா? ஓ அப்படியா? அங்க பாரு அப்படி சூடான இது மோதிலி அவனு எல்லாருக்கும் திறந்து காவினி சாமி உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஆளாக்குறேன். எப்படி உன்னை தவிர மத்தவங்க கிட்ட இந்த நாலஞ்சு பொண்ணு சிக்கிந்தா இருந்தா இன்னும் லோடு கொடுத்துட்டு லோடு ஏற்றிப்பாங்க அவங்க அவங்க அனுப்பிச்சு ஒண்ணும் தெரியாத ஆளாக்குறேன். சரியா இந்த நாம இருக்கிறது எங்க பாண்டி போனா அங்க போய் நாம மூலிகை எழுது போய் என்ன சொல்ல எப்படி தெரியுமா? தவம் என்றால் தவமே நோக்கம், சண்டை என்றால் சண்டையே நோக்கம், பெண்ணு என்றால் பெண்ணே நோக்கம். செய்யக்கூடிய நேரத்தில் எப்படி வழிமறித்துக் கொண்டிருக்கிறாயே? எதற்காக வழிமறிக்கிறாக? எதற்காக நீங்க வழிமறித்துக் கொண்டிருக்கிறீங்க? எப்படி வழிமறித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தம்பி அர்ஜுனா சொல்லக்கூடிய ஆரணம் என காணகம். இந்த காலகத்தில் எத்தனை இடையர்கள் வரலாம்? இதயம் தவிர்த்து பட்டணம் சொல்லக்கூடிய நகரத்தை சென்றதே உண்டானா? ஆண்களா இருந்த அண்ணா தம்பி என்று சொல்ல வேண்டும், பெண்களா இருந்தா தாய தங்கை என்று சொல்ல வேண்டும். அதனால உங்களிடம் நீதியான வார்த்தை பேசுவேன். Thank you.
உன்னை பார்த்தா எனக்கு எவ்வளவு தெரிகிறது தெரியுமா? எங்களை பற்ற குந்து எம்மை கொலவ தெரிகிறது. ஐயோ எப்பா ஐயே, உன்னைய பார்த்தா எனக்கு எப்ப தெரியுமா? எங்களை வைத்தா மங்களாஜாதி போலதான் தெரிகிறது. வழிய விட்டு விலகி நின்று எங்களை பார்த்து வேற நம்மளைய பார்த்து தாயிட்டாரு துக்கத்தை முக்கி பத்திரங்களு ஒதுக்கி பித்தனு போனா நான் சொல்றேன் தாயே தாயே என்று சொல்லி தாய் மாதிரி ஒரு புள்ளி நான் பெத்துனுக்குனா சொல்றி சக்கரத்தியா வாய் தரல ஓமந்த ஓரி பெத்துங்களா எதற்காக நீ வழிமறுக்கிறீங்க? என்ன பண்ண
இருந்தாலும் என்ன மாசி அறியாமல் போனல என்ன ஏ உங்களோட எண்ணம் உங்களுக்கு பெருசு எங்களுக்கு பெருசுதான் பெருசு அப்பமே நீங்க நிக்கிட்டமா போகட்டும் ஒரே வார்த்தை சொல்லு கோரி போறேன் கைலாயம் போற அதான் மலை மேல போற ஆமா மலையை நோக்கி போற சிவபெருமானத்தின் கவசம் செய்ய போகக்கூடிய உனக்கெல்லாம்
என்ன மாசி அறியாமல் போனான் என்ன அவர்கள் எண்ணத்துக்கு அவர்கள் எண்ணம் அவர்களுக்கு என்றே என்னென்ன எனக்கு பெருசு அதே போல உன்ன உனக்கு பெருசுனா அது அப்புறமா தள்ளிக்கா நிஸ்திகள் என்று சொல்லி வாயா வா அது மட்டும் கிடையாது சாமி